இஞ்சிப்பால் தினமும் அருந்துவதால் ஏற்படும் அதிசய மாற்றங்கள். நண்பர்களே, கொடிபோல் இடை தளிர்போல் நடைன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா கவலையே விடுங்க, இஞ்சிப்பால் குடிங்க. இஞ்சிப்பால் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். சிறிய இஞ்சி துண்டை எடுத்து தோலை சீவிக்குங்க. தோல் சீவிய இஞ்சி துண்டை நல்லா நசுக்கிட்டு முக்கால் குவளை தண்ணீர் எடுத்து அதில் நசுக்கிய இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணீரில் சாறு முழுவதும் இறங்கியதும் அதை வடிகட்டி சாறை எடுத்துக்கோங்க. அரை குவளை காய்ச்சிய பால் எடுத்து அதை வடிகட்டின சாரோட கலந்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு இனிப்பு சுவைக்காக சேர்த்துக்கோங்க. இஞ்சிப்பால் தயார். இந்த இஞ்சிப்பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இப்படி தினமும் செஞ்சா என்ன கிடைக்கும்னு தானே நினைக்கிறீங்க? சொல்றேன். நம்மள நிறைய பேர் சளி தொல்லையால் அவதிப்படுறோம். இஞ்சிப்பால் தினமும் குடிச்சு பாருங்க, சளியை அறவே ஒழிச்சு கட்டிடும். அதுபோல நுரையீரலையும் சுத்தமாக்கும், வாயு தொல்லை வரவே வராது. நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைச்சிடும். தொப்பை வயிற்றுக்காரர்கள் தொப்பைக்கு விடை கொடுத்துடலாம். அதிகமாக எடை இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிடும். ஒல்லியாக ஆகணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து குடிக்கலாம். இரத்த குழாய்களில் அடைப்பு ஏதேனும் இருந்தால் நீங்கிவிடும். அதனால் மாரடைப்பு தடுக்கும் சக்தி இதுக்கு இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு சினைப்பையில் வரக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை நீக்கிவிடும். இந்த இஞ்சிப்பாலை தினமும் சாப்பிட்டால் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். அது சரி, இந்த பாலை எல்லாரும் சாப்பிடலாமான்னு தானே கேட்குறீங்க? 3 வயசுக்கு மேலே யார் வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனால் வாய்ப்புண், வயிற்றுப்புண், மலவாயில் எரிச்சல் இருப்பவர்கள் இதை தவிர்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது வீடியோ பார்க்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.